வணக்கம் மக்கள்ஸ், நான் உங்கள் மேக் ப்ரைம். ஸோ இன்னைக்கு விறுவிறுப்பு பஞ்சமே இல்லாமல் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்கா, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கேன்சல்டு ஃபார் இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் கொஞ்சம் கேட்கும் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா நான் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இருந்தாலும் என்னோடய சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயராக இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து மனம் நிறைந்த ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா எப்படியோ இந்த ஒரு செமஸ்டர் உங்களுக்கு காலி ஆகிடுச்சுல, ஸோ அதனாலே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதே டைமில் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து மோஸ்ட்லி செகண்ட் இயர் போவீங்க, செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் போவீங்க, ஓகேவா? முக்கியமாக தேர்ட் இயர் போகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்களோட காலேஜ் மூமெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. படிக்கிறது படிக்கணும், கரெக்டு தான், அதுவும் முக்கியமானது தான். பட் அதே டைமில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் அண்டு உங்களோட அந்த மெமரிஸ். ஸோ ஏன்னா ஒரு தடவை தான் காலேஜ் படிக்கிறீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ என் கூட படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒன்றும் அப்படியே போய் மேற்படிப்பெலாம் படிக்கல, எம்எஸ்சிலாம் போய் ஜாயின் பண்ணல, பட் போவாங்க, அந்த மாதிரியும் இருக்குது, இன்னமும் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம இழந்துருவோம் மேற்படிப்புன்னு போயிட்டோன்னாக்கா. ஸோ இருக்கிற வரைக்கும் வந்து ஜாலியான மெமரிஸ், ஒரு நல்ல மெமரிஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது தேர்ட் இயர் வந்தாலே என்னென்னு தெரியல, எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லாம் அப்படியே பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு செட்டுனா ஒரு செட்டாக தான் நாங்களாம் இருப்போம். பட்டு தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபீல் ஃப்ரீ, என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து கிளாஸில் இருக்க எல்லாருக்கூடையுமே எல்லாருமே எனக்கு வந்து ஈக்குவலாக தான் இருந்தாங்க, எல்லாருமே நல்லா பழகினாங்க. எனக்கு மனசுக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனை வரும், ஸோ அந்த டைமில் மட்டும் நான் மட்டும் ஒதுங்கி நின்றுவேன் சில பேர்கிட்டேருந்து. ஸோ மற்றபடி பெருசாலாம் எதுவும் கிடையாது, ஓகே? ஸோ அதனால் அந்த மெமரிஸை வந்து மேக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. இங்கே திரும்பி ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது வந்து நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அந்த மெமரிஸ். நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணனாக ஒரு ஃப்ரெண்டாக இந்த அட்வைஸை கேட்டுங்க. ஸோ படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப், நீங்கள் மேக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சம்பாதிக்கிற நம்பிக்கை அவங்கக்கிட்ட, ஸோ இதெல்லாமும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சின்ன அட்வைஸ் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க, போகிற போக்கில் ஒரு சின்ன சோஷியல் சர்வீஸ். ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 31 ஸ்டூடெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் யூஜிசி கைட்லைன்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் எங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகலை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. மகாராஷ்டிராலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறேன்றாங்க. ஸோ ஆனால் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதுவும் சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எதுவும் சொல்ல நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதனால் வந்து என்ன இப்போ நடந்திருக்குனாக்கா, 31 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க யூஜிசி கைட்லைன்ஸுக்கு, இந்த மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் அப்படின்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு 31 பேர் சேர்ந்து வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க யூஜிசி கைட்லைனுக்கு அகெயின்ஸ்டாக. அதில் ஒருத்தருக்கு வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபன்னு கிடையாது, இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணி இன்றைக்கி வந்து அது ஹியரிங்க்கு வந்திருக்கு. ஹியரிங்க்கு வந்த காலையில் வந்து 11 மணிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 11 மணிலேருந்து நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, தலைமை நீதிபதி மிஸ்ரா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இது வந்து இன்னொரு அமர்வுக்கு நாங்கள் மாற்றுறோம், நீதிபதி பூஷன் அப்படின்ற ஒருத்தரோட அமர்வுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் 2 நாள், ஒரு 3 நாள் கழிச்சு, ஏன்னா வர திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி வியாழன், ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து விடுமுறை நாளதுனால அது கணக்கு கிடையாது. ஸோ திங்கக்கிழமை வந்து இது வந்து ஹியரிங்க்கு மறுபடியும் திருப்பி வருது. இந்த வழக்கை வந்து நடத்துகிற அந்த லாயர் அவரோட ப்ரொஃபைல் இதை கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்டிஸ் எடுப்போம், நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பிக்கை அளிக்கிற விதமாக சில நல்ல 4 விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ பேரலாக இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கும்போது NSUI, உங்கள் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இது வந்து காங்கிரஸோட ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு இது. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணதாக வந்து இந்த லாயர் வந்து அவரோட ட்வீட்டில் சொல்லியிருந்தார். ஸோ அதாவது இந்த இதுதான் இப்போ நமக்கு தெரிஞ்சு இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற மொதல் கேஸுன்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் இதுக்கு முன்னாடியே NSUI ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு. அது வந்து அவரும் ட்வீட் பண்ணியிருந்தார். பட் NSUIயோட செக்ரட்டரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ட்வீட்லாம் கொடுக்குறேன் பாருங்கள், எல்லாம் லைனாக கொடுக்குறேன். ஸோ அந்த NSUIயோட செக்ரட்டரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இது வந்து இண்டிவிஜுவலாக யாருனா போயிட்டு பண்ணியிருக்கலாம், NSUIலேருந்து யாருனா இண்டிவிஜுவலாக போய் பண்ணியிருக்கலாம், பட் ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு அத்தாரிட்டி டெல்லியில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போய் எதுவும் பண்ணலை இது வரைக்கும். ஒரு ஆர்கனைசேஷனாக நாங்கள் ஒரு இதுவாக வந்து நாங்கள் போய் பண்ணலை, பட் யாருன்னா இண்டிவிஜுவலாக வேறு பண்ணியிருக்கலாம்,
இது வந்து இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இது நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு புயலை கிளப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்எஸ்யூஐ வந்து யூஜிசி கைட்லைன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்க. பட் இவங்க ஏன் தெரியாமல் போயிட்டு மனு தாக்கல் பண்ணணும் அதுக்கு எதிராக, இது தெரிஞ்சு அவங்க சொல்லியிருக்கலாமே, அது தள்ளுபடி வேறு ஆகுது, அப்போ எந்த லட்சணத்தில் இவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதுவானாங்க. பட் இந்த செக்ரட்டரி சொன்ன விஷயத்த வச்சு இன்னும் கொஞ்சம் இப்போ அடங்கியிருக்கு. ஆனால் இதுலேருந்து இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது, என்எஸ்யூஐயோட பேரில் ஒருவேளை பாஜக இல்லை, நம்ம பாலிடிக்ஸ் ரொம்ப பேச வேணாம், பட் இருந்தாலும் என்எஸ்யூஐ இல்லை யூஜிசி கைட்லைன்ஸுக்கு சாதகமாக வேலை பார்க்குற அரசாங்கமோ இல்லை அந்த கட்சி அந்த ஆளுங்களோ யாருனா ஒருத்தர் போயிட்டு என்எஸ்யூஐயோட பேரில் போயிட்டு ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அதில் வந்து வீக்கான மனுவாக, அதாவது வந்து ரொம்ப பெரிய அளவில் இப்போ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயிட்டு நம்ம பண்ணுறத விட அவங்களா ஏதோ ஒன்று பண்ணி அது வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சுன்னா, ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி வர கேஸ் எல்லாம் வந்து நீதிமன்றம் பார்க்கவே பார்க்காது, தள்ளுபடி பண்ணுறோம். ஸோ அதுக்காக வேணும்னேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மாணவர்களோ சில ஆளுங்களாம் சொல்கிறாங்க. பட் எது உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஸோ வர திங்கக்கிழமை வந்து இதே வழக்கு வந்து மறுபடியும் நீதிமன்றத்தில் வரப்போகுது. ஸோ நல்லது நடக்கும்னு நம்ம நம்புவோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த வீடியோஸை பார்க்குறீங்கனாக்கா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரீட்வீட் பண்ணுங்கள். ட்வீட் பண்ணதுனால என்ன ஆகிட போகுதுன்னா சொல்லிட்டு கேள்வி கேட்காதீங்க. நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் இல்லை ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியா பவரை. ஸோ நம்மளோட குரலை வந்து நம்மளும் பல கோடி குரலில் நம்மளோட குரலும் ஒன்றா இருக்கணும். பல கோடி பேர் ஆல்ரெடி குரல் கொடுக்குறாங்களே, நம்ம ஏன் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. ஸோ உங்களுடைய கோரிக்கையை வந்து ட்விட்டர்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ முன்வைங்க இதே மாதிரி. ஸோ அதுக்கடுத்து நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃப்ரம் UNOM யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அப்படி கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு அப்டேட்டும் இல்லை, ஏன்னா நான் யூனிவர்சிட்டியோட அந்த லட்சணத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இதை நான் இந்த ஒரு டைட்டிலே கொடுத்தேன். இது வரைக்கும் ஒரு அப்டேட் கூட இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியாவது பரவாயில்ல, ஒரு எக்ஸாம் இருக்கும், நீங்கள் படிங்க அதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இது சம்மந்தமாக எதுவுமே கொடுக்கல. ஸோ ரொம்பவே கேவலமான விஷயம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அஞ்சாவது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகுது, வாட் வில் கோனா ஹேப்பன் ஆன் மை ஒப்பீனியன். என்னோடய ஒப்பீனியன் படி நான் என்ன யோசிக்கிறேன்னா, மேபி வந்து இந்த எக்ஸாம் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இறுதி ஆண்டு தேர்வில் வந்து. ஏன்னா யூஜிசி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யூஜிசியோ இல்லை எம்எச்ஆர்டியோ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, மேபி டிசம்பர் இல்லை ஜான்வரி கூட தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து அதுக்கான வேக்சின் கிடைக்கிறதுக்கே நமக்கு வந்து நவம்பர் இல்லை அந்த மாதிரி ஆகும். ஸோ கேஸும் குறைய ஆரம்பிக்கணும், நமக்கு வேக்சினும் ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இதை பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு முடிவெடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி என்ன ஆகுன்றது கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது என்னுடைய பர்சனல் கேஸ், இதுக்கும் வேறு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாத்தையும் உங்களோட குரலை பதிவு செய்யுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோடய அகெயின் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாய்.